ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரேசி இன்வென்ட்ரி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வாட்டர் லாம் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன வாக்கிங் மாடல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இந்தமாதிரி ஒரு ரெட் கலர் எல்இடி ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 560 ரெஸ்டர் எடுத்துருக்கேன். 1K ரெஸ்டர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எல்இடியோட நெகட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்டரை நான் வந்து டெஸ்ட் பண்ணியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேணா சால்டிங் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்தமாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த நெகட்டிவ் லீடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெஸ்டர் கனெக்ட் பண்ணதுனால. இப்போ வந்து இந்தமாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்தமாதிரி ஒரு பஸ்ஸர் ஒன்று எடுத்திருக்கேன். பெரிய பஸ்ஸர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எல்இடி வந்து பஸ்ஸரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து எல்இடியோட பாசிட்டிவை வந்து பஸ்ஸரோட பாசிட்டிவ் வந்து இந்தமாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண ரெஸ்டரையும் வந்து எல்இடியோட நெகட்டிவில் ஐ மீன் பஸ்ஸரோட நெகட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அகைன் சால்டிங் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் இந்தமாதிரி ரெண்டு வயர் எடுத்திருக்கேன். எல்லோ வந்து நம்ம பாசிட்டிவாகவும் க்ரீன் வந்து நெகட்டிவாகவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லோ வயரை வந்து பாசிட்டிவில் அந்த பஸ்ஸரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்தமாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ரீன் வயரை வந்து பஸ்ஸரோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்தமாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேட்டரி கனெக்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வயர் சின்னதாக இருக்கிறதுனால வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கனெக்ட் பண்ணி. அப்புறம் வந்து இந்தமாதிரி ஒரு சின்ன ஸ்லைட் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவை வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பஸ்ஸரோட பாசிட்டிவை வந்து இந்த மாதிரி இன்னொரு சுவிட்ச் அந்த சுவிட்சோட இன்னொரு டேர்மில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்தமாதிரி வந்து அதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ரெண்டு சேஃப்டி பின்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்தமாதிரி எடுத்தாச்சு. எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பேட்டரி கனெக்டரோட நெகட்டிவ் வந்து நம்ம அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பஸ்ஸரோட நெகட்டிவையும் வந்து அதில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தமாதிரி டூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பேட்டரி வந்து அதில் கொஞ்சம் டேப் போட்டுக்கிட்டேன் அது வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் அதை இது பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எரியல. ஏன்னா வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருந்தேன் அதனால் வந்து இது எரியல. இப்போ நான் திரும்பி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் டச் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீப் சவுண்டு கேட்குது, லைட்டும் கரெக்டாக எரியுது. இப்படி தான் வேலை செய்யும். நான் வந்து ஒன் டைம் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து நான் உடனே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பஸ்ஸரோட நெகட்டிவ் வந்து நம்ம அந்த பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேட்டரி கனெக்டரோட நெகட்டிவையும் அந்த பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பஸ்ஸரோட பாசிட்டிவும் பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவும் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் கனெக்ஷன்ஸ். இப்போ இந்தமாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் இந்தமாதிரி ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து அந்த சுவிட்சை வந்து அந்த பேட்டரியிலேருந்து ஒட்ட போகிறேன். இப்போ இந்தமாதிரி ஒட்டியாச்சு. அதே மாதிரி நம்ம பஸ்ஸரையும் வந்து பேட்டரியோட கீழே ஒட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ இந்தமாதிரி வந்து அதை ஒட்டியாச்சு. அப்புறம் அந்த வயரெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறதுனால நான் அது மேலேயே வந்து டேப் போட்டுக்கிறேன். இந்தமாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கிளிப்பில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம பேட்டரியில் ஒட்ட போகிறோம். இதுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற கண்டெய்னரில் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளிப்பு வேணும். அதுக்காக தான் சின்னமே ஒட்டியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தமாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கண்டெய்னரில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் இதில் வந்து அந்த கிளிப்பை வச்சு மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். மாட்டிட்டு நம்ம அந்த பின்னை வந்து அதில் அங்கே வச்சு டேப் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து நான் டேப்பை ஒட்டிக்கிறேன். ஒட்டும் போது வந்து அந்த ரெண்டு பின்னும் வந்து ஒன்றா இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்றா வந்து டச் ஆயிடுச்சா பண்ணால் வந்து அலாரம் பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேப் நடுவில் இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்தமாதிரி ஒட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப் இருந்தால் தான் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரெக்டாக அந்த பின் லெவலுக்கு ரீச் ஆனோடனே வந்து நம்மளுக்கு பீப் சவுண்ட் கேட்குது. அந்த சேஃப்டி பின் லெவல்லேருந்து கம்மியாயிருச்சா பண்ணால் கரெக்டாகும். நான் இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே போயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து திரும்பி அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஊற்றிக்கிறேன். வந்து இந்தமாதிரி சிரிஞ்சு யூஸ் பண்ணி நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன். அதில் இப்போ இந்தமாரி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நான் திரும்பி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த தண்ணியை ஊற்றி காமிக்கிறேன். கரெக்டாக அந்த பின் லெவல் ரீச் ஆனவுடனே நம்மளுக்கு கலரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து வேலை செய்யும். நான் திரும்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். திரும்பி சுவிட்ச் ஆன் பண்ணால் திரும்பி எரியும். இப்படி தான் வந்து வேலை செய்யுது நம்மளுக்கு. என்ன கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்டரில் நம்ம வந்து நல்லாவே வேலை செஞ்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வேலை செஞ்சுங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இதேமாரி நான் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பண்ணாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை பண்ண அந்த லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்னவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் 40 டேஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்தா கமெண்ட் டிக்கெட் ஆஃபேஸ் யூ. பாய்.